கெரட்டகோனஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட மாலத்தீவை சேர்ந்த இரண்டு சிறுவர்களுக்கு நெல்லை அகர்வால் கண் மருத்துவமனையில் சிகிச்சை செய்து பார்வை திரும்பியது. இந்தியாவில் முதல் முறையாக இந்த அறுவை சிகிச்சை செய்து அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். கூம்பு கருவிழியால் பாதிக்கப்பட்ட இந்த சிறுவர்கள் தங்கள் பார்வையை இழந்திருக்கிறார்கள். கார்னியல் ஸ்டோமல் ஆக்மெண்டேஷன் என்ற முறையை மருத்துவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். மாலத்தீவை சேர்ந்த நசீம் 12 வயது, சயான் ஷரீத் 15 வயது. இந்த இரண்டு சிறுவர்களுக்கு கண்ணில் இருக்கும் கார்னியா தன்னுடைய உருவத்தில் இருந்து மாறி சிரித்து வடிவம் இழந்ததால் கண்ணில் கூரான வீக்கம் ஏற்பட்டு பார்வை இழப்பு ஏற்பட்டது. சிறுவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறை குறித்து நெல்லை அகர்வால் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குனர் டாக்டர் லயனல் ராஜ் நம்மிடையே கூறுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ காட்சிகளை காண்போம். ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டே ஒன் முதல் நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் டயட் இல்லாத முறையில் நம்ம ஆட் பண்ணது அந்த கிராஃப்ட் வந்து தெரிகிறது. இது வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஓசிஜின்னு சொல்கிறது. அதில் பார்த்தோன்னா அழகாக அந்த சென்ட்ரல் ஜோனில் வந்து அடிஷன் தெரியும், அடிஷன் ஆஃப் 250 மைக்ரான்ஸ். இதனால் என்ன அப்படின்னாக்கா கூம்பான கருவடி திரும்பவும் அதனுடைய ஷேப்புக்கு வந்துடுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் மந்த் போஸ்ட் ஆஃபில் மூணு மாதம் கழிந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 567 இந்த பேஷண்ட்டில் நல்ல செட் ஆகிடுச்சு. அந்த கிராஃப்ட்டு கிராஸ் செக்ஷன்லேயும் அந்த கிராஃப்ட் தெரிகிறது, ஓசிஜிலேயும் நம்ம தெரிகிறத பார்க்கலாம். அந்த ரெஸ்டரேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஃபிட்னஸையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதனால் கருவையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதும் எப்படியாக இது வந்து ஆப்ரேஷன் முன்னால் உள்ள கருவி கூம்பான ஆன்டிவே சர்ஃபஸ் கூப்பான போஸ்டீரியர் சர்ஃபஸ் எனக்கு வந்து ஃப்ளாட் ஆகிட்டு ஃப்ளாட் ஆனது நம்ம பார்க்கலாம். அது மாதிரி ஹை இரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிவர்ஸ் ஆகிருக்கிறதையும் பார்க்கலாம். கருவிடியினுடைய திக்னஸ் இப்போ 270 மைக்ரான்ஸ் தான் இங்கே இருந்தது ப்ரீ ஆப்ரேட்டிவாக, இன்னைக்கு வந்து மோர் தென் 500 மைக்ரான்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து இனிஷியல் ரிப்போர்ட்டை வந்து லாஸ்ட் டைம் காங்கிரஸ்லையும் ப்ரெசென்ட் பண்ணி இட் ஹாஸ் பீன் அவார்டட். அக்டோபரில் லிஸ்பனில் நடக்கக்கூடிய யூரோப்பியன் சொசைட்டி மீட்டிங்லையும் தட்ஸ் ஆல்ரெடி இட் இஸ் அனௌன்ஸ். இன்னும் டேலிக் வந்து ஒரு சில இதில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸாக இருக்கிறது. இப்போ கருவடி வந்து அந்த கெரட்டோகோனஸ் ஸ்கார் ஆகிட்டு சென்ட்ரல் போர்ஷன் ஸ்கார் ஆகிட்டுனா நம்ம அதை ரிமூவ் பண்ணி தான் வரணும், அந்த ஸ்காரை எடுத்து தான் வரணும். இப்போ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் மாதிரியின் பையன் இதில் ஒரு கண் வந்து ஸ்கார்டு ஸ்டேஜில் வந்தார். அதனால் அவருக்கு டேலிக் தான் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு எடுத்த பிக்சர் இது டேலிக் செய்த அந்த ஒரு இமேஜ். ஆனால் இன்னொரு கண் வந்து ஸ்கார் ஆகாத நிலமையில் இருந்தது, அதுக்கு வந்து உயிரிட்ட ஆக்மெண்டேஷன் டெக்னிக் தான். அடுத்த நாளே அந்த வித்தியாசங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ வெல்கம் யூ. ஆம் ஐ அம் ஷரீப், ஐ ஏம் இன் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐ லிவ் இன் கினாடோ இன் மாலிஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் த டாக்டர். I am better than before coming here. I feel very happy after the surgery.